நாணம் சித்தி பெறுவதற்கு முருகப்பெருமான் ஆசி வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் தான் மூச்சு காட்ட பற்றி அறிந்த மோச தலைவன். ஏன் சாக வேண்டும், ஏன் முதுமை வந்தது? அவன் தான் காய், பழம் காயானது. முருகப்பெருமான் பழம் காய் பழனிமன் சொல்லுவான். ஆக இந்த வாய்ப்பு நான் எதுக்கு பணம் பேசியிருக்கேன். இப்போ நான் ஒரு மாதமாக பிராணம் செய்கிறேன் ராத்திரில, அது கட்டாது சட்டாது. அப்போ என்ன சீட்டலாம், இப்போ பட்டி வீர கிடக்கு உணவு இல்லை. இப்போ ஏ உணவு இல்லைன்னா காய் பழமாகும் பயிற்சி பல காயாகணும். ஓ, இப்போ காய் பழமாயிருக்கு, இப்போ பழமாயிருக்கு. வயசு வருகின்ற ஜரை வந்தால் 80 வயசு ஆச்சு, பழம் ஆகிட்டுருக்கு. படுத்துக்கிட்டா இருக்கு, படுத்துருச்சு, இன்னும் படுக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனால் பழம் காயாகணும், அதுக்கு தான் பட்டி கிடக்கிறப்போ. இப்போ கொடுக்குற வாய்ப்பு இருக்கியா? எனது ஆசான் முருகப்பெருமான். முருகா தற்குண்ணாதா சாந்த சொரூபா, என் தாயே, தயவுடி தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, அடியருக்கு ஜான சித்திக்கணும் தாய். இப்போ போட அடே, இப்படி சொல்கிறேன். அதுக்குரிய வைராக்கியம் வேணும் முருகா. அடியருக்கு ஜான சித்திக்கணும் தாய், அடியருக்கு ஜான சித்திக்கணும். அதுக்கு ஒரு அறிவும் வைராக்கு பெறணும். கேட்டா என்ன, என் திருவுடி வணங்கு. இந்த இருக்க பசங்க பூராவும் அதில் அகத்தியர் இருக்காத்துக்கார் புஜன் இருக்கார். ஏ, இந்த பசங்க பூரா ஏம்பிடாட்டாடு. ஏ, சிவன்மா அவனை வந்து ஏம்பிட தாட்டாடு. ஏ, பராக்கிரமூர்த்தி, புஜன மகர்ஷி, உறக்க மகர்ஷி, அகதீசன், நந்தீசன், திருமல தேவன், காளாங்கிநாதன், போகநாதன், எல்லா பேரும் ஏம்பிட. ஏ, அவ்வளோ எல்லா பசங்க ஏம்பிட தான். நான் சொல்லாட்டி எதிராப்பா, நான் சொல்லாட்டி யாரும் செய்ய முடியுது, நான் தான் சொல்லியிருந்தேன். ஏய் மனிதா, இப்படி கடைபிடி. எதை கடைப்பிடிக்கணும்? முதல் என்ன செய்கிறேன், காலையில் வணக்கு, என் திருவடி பூஜை முருகான்னு சொல்கிறேன். அல்லது என் திருவடி யாராவது சொல்ல காலையில் என்ன செய்கிறேன் ஒன்று. ஏன் நான் என்ன எப்படி இந்த வாய்ப்பு பெற்றேன்னு கேட்டேன். நான் தீவத்தேதான், நான் புலால் உண்ண மாட்டேன், உண்டேன், ஒரு காலத்தை சாப்பிட்டேன், குற்றம் தெரிஞ்சு நீச்சிக்கலாம். அப்போது சுழால் உணவு இல்லை, சைவ உணவு இருக்கணும். அண்ணாதான் செஞ்சேன். பேர் உயிர்கள் பால் கருணை காட்டின்னு அதுவே எனக்கு அறிவு வந்துச்சுனா. ஆக சும்மா பேசிக்கிட்டு அவசியம் இல்லை. ஆக அடிப்படை இந்த உலகத்திலேயே இப்போ தான் ஆரம்பித்த காலையில் தான் சொன்னான். முருகா முருகா ஓம் சரவண பவா, அரோகரா அரோகரான்னு சொன்னான். அரோகரா அரோகரா முருகான்னு சொன்ன எதுக்கு சொன்னான்? ஏய், கோச்சு உலகமே இல்லைடா, 3 வருஷம் மழை இல்லைடா. ஆனால் பாவமே மழையை நம்பி வாடுற நாடு இது, மழையை நம்பி வாடுற நாடு. மழை இல்லை, 3 வருஷம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, இதுக்கு உபாயமே இல்லை. இருக்குடா உபாயம், எதுக்கு இளைய உபாயம்? முருகா வாயா இங்கே, பார்த்தாயே உலகத்தே தலைவு நீ தானப்பா, கருணையே வடிவானவன், வாய உலக மக்கள் காப்பாத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.